அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நேற்றைய தினம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்று முடிந்து இன்றைக்கு வந்து ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினத்தோடு நம்மளுக்கு வந்து சிவி முடிவடைகிறது. அதன் பிறகு ஒரு வாரத்தில் நம்மளுக்கு நிச்சயமாக ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. இப்போ நேற்றைய தினம் எப்படி சிவி நடந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர் குழப்பி விட்டுருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு எல்லாருமே போயிட்டாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே நேற்றைய தினம் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே போயிருப்பாங்க. இப்போ ஒரு சில ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக இல்லாத மாதிரி தான் நிறைய பேர் வந்து புகார் சொன்னாங்க. அந்தளவுக்கு வந்து சரியாக பார்க்கல, எங்களுக்கு வந்து நாங்கள் எது கேட்டாலுமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம இந்த சிவிக்கு முன்பாகவே ஒரு டீம் வந்து டிஆர்பி போட்டு அதற்கான இந்த வெரிஃபிகேஷன் டீம்னு அலாட் பண்ணி உங்களுடைய மோஸ்ட்லி எல்லாமே ஆல்ரெடி செக் பண்ணிட்டாங்க. முடிந்தளவுக்கு ஏற்கனவே கரெக்ட் பண்ணதால் இப்போ ஓரளவு கொஞ்சம் அவங்க வந்து அந்தளவுக்கு சரியாக இப்போ வந்து அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்மளுக்கு ஆசிரியர்கள் வந்து நடந்திருப்பாங்க. தலைமை ஆசிரியர்களோ எல்லாருமே அது வந்து போதுமான அளவு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. நிச்சயமாக நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத முடிவெடுந்தாலும் போதுமானது. இப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சிவி எப்போ நம்மளுக்கு கேட்டது, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அந்த மெமரண்டம் அந்த கால் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தது, அது ஃபஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ளஸ் இதே ஆர்டரில் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் ஒரு செட்டு கேட்டிருப்பாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு தான் நீங்கள் உட்கார சொல்லுவாங்க, அவங்க பார்த்துட்டு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏதாவது கேட்டாலும் உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் ஒரு சில பேர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு கால் லெட்டர், உங்களுக்கு உங்களுடைய கால் லெட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிள் இருந்திருக்கும். அப்படி இல்லைனாலுமே கூட அது ஒன்றும் அதனால் ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து வராது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு ஃபோன் மொபைல் நம்பர் வந்து மாறியிருக்கு அப்படி. அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆதாரில் உள்ள ஃபோன் நம்பருக்கோ எதுக்கும் நம்மளுக்கு வந்து அது தொடர்பே இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், நீங்கள் தானே அப்படிங்கிறதுக்கு ஒரு பார்க்க வெரிஃபிகேஷனுக்காக தான் பார்ப்பாங்க ஒழிய, மற்றபடி அதில் இருக்கிற உங்களுக்கு உள்ள ஃபோன் நம்பரோ இல்லை ஏதாவது அட்ரஸ் கரெக்ஷனோ இல்லை நேமில் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஆதார் கார்டு வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக பார்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து இல்லை, அது மோஸ்ட்லி எல்லாருமே 10th மார்க் ஷீட் தான் எல்லாருமே காமிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட். அடுத்து பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட். டிகிரி சர்டிஃபிகேட்னா நம்மளுக்கு வந்து பட்டம் அப்படி இல்லை கான்வகேஷன் அப்படி இல்லைன்னா ப்ரொவேஷனில் வந்து ஓகே தான், இதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், இல்லைன்னா ப்ரொவேஷனில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி மார்க் ஷீட்ஸ் ஆல் செமஸ்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ இதுதான் நிறைய பேர் நேற்று போனவங்க வந்து ஒரு சில இடத்துல கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ இன்றைய தினம் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், நாளைக்கு கலந்து கொள்கிறவங்களாம் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் வேணும் எங்களை கேட்டாங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க, 90% வந்து எல்லாருமே இருக்கும். இல்லாதவங்களும் அது இன்னும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஆல் செமஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்சல்டேட் மார்க் ஷீட்லேயே ஆல் செமஸ்டருடைய மார்க் ஷீட்டும் வந்து ஆல் செமஸ்டருடைய மார்க்ஸுமே வந்துடும். அதனால் கன்சல்டேட் மார்க் ஷீட்டு மட்டும் இருந்தால் போதும், இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக கேட்டால் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க. ஒன்று அதனால் இந்த காரணத்தெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை பெண்டிங் வைக்க மாட்டாங்க, ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, கன்சால்டேட் மார்க் ஷீட் மட்டுமே போதுமானது. கேட்டால் இருந்து இருக்கிறவங்க சப்போஸ் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் கேட்டாங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கனால அதுலேயே உங்களுக்கு கன்சால்டேட்டு பார்த்துப்பாங்க. சரிங்களா, ஏன்னா இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதனால் ஒருவேளை நம்மளை வந்து பெண்டிங்கில் வச்சுருவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, இன் எலிஜிபிள் வந்துருமோ நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, பயப்படாதீங்க. யூஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஆர்டர் தான் நம்ம வச்சுருப்போம். யூஜி ஃபஸ்ட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். மோஸ்ட்லி டிகிரி எல்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாதவங்க அது ப்ரொஃபஷனல் வச்சா போதும், ஏதாவது ஒன்று தான். அதேபோல் அதுக்கு கீழே நம்மளுடைய கன்சால்டேட் மார்க் ஷீட் இல்லாதவங்க செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வந்து வச்சு எப்படி நீங்கள் அப்லோடு பண்ணீங்களோ, அப்லோடு பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் காட்டுங்க. வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் நியூ சர்டிஃபிகேட் வந்து காமிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் வைக்கணுனாலும் நியூ சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். ஏன்னா அதை கேட்கல, நிறைய பேருக்கு வந்து நேமில் கரெக்ஷன் இருக்குது, அதன் பிறகு நாங்கள் மாற்றிருக்கோம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் மாற்றிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா எதுவுமே அவங்க வந்து காதில் வாங்க, நீங்கள் வச்சுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றும் இதனால் இந்த ரீசன்காகலாம் மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணுறதுலாம் ஏற்கனவே டீம் போட்டு யார் யாரெல்லாம் இன்னெலிஜிபிளோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு இதில் இருக்கிறதே உங்களுக்கு இறுதியான தான். இதனால் கண்டிப்பாக நீ சிவி அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அப்படி ஏதாவது குறைஸ் இருந்தாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயே தகவல் கொடுப்பாங்க. இப்போ நம்ம யூஜி எப்படி வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டும் கன்சல்டேட் மார்க் ஷீட் வைக்கிறோமோ அதே போல் பிஜி, அதுக்கப்புறம் பிஎட் இந்த ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ
ஈக்குவலன் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மோஸ்ட்லி அதை சப்மிட் பண்ணணும். அது மோஸ்ட்லி இது வரைக்கும் தேவைப்பட்டிருக்காது. இல்லைனாலும் நீங்கள் ஜியோ நம்பர் வந்து கொடுங்க, இல்லை யூனிவர்சிட்டியில் கேட்டால் கூட ஈக்குவலன் சர்டிஃபிகேட் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க நண்பர்கள்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு நீங்கள் பிஜிபிஎட் வரைக்கும் படித்த எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார் யார் எஸ்ஸை கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் சப்மிட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வச்சுருக்கணும். அடுத்து வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டு, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனும் அப்புறம் லேட்டஸ்ட் கான்டாக்ட், இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து வைக்க சொல்லுவாங்க. ப்ளஸ் அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு மோஸ்ட்லி ஆல்ரெடி ஒரு டீம் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டாங்க, மறுபடியும் இவங்க வந்து உங்களோட ஒரிஜினல்ஸும் இந்த அப்லோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சரியாக எஸ்ஸா நோ ஆர்டருங்கிறத அவங்க கொடுத்துருவாங்க. அதனால் மோஸ்ட்லி முடிஞ்சிடும், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் ஏற்கனவே ஒரு டீம் வந்து செக் பண்ணதால் உங்களுக்கு அப்படி தெரியும். இருந்தாலும் அதனால் யாரும் வருத்தப்பட தேவையில்லை, உரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் வந்து வருத்தப்பட்டாங்க. அதை பார்த்துக்கலாம் நம்ம, நம்மளுக்கு எப்படியாவது முடிந்து சீக்கிரமாக நல்லபடியாக முடிந்து நம்ம ஃபைனல் செலெக்ஷன்ஸில் நம்ம நேம் வரணும், அதுதான் நம்மளுடைய விருப்பம். மற்றது எதுவுமே நீங்கள் எதுவும் பொருட்படுத்த தேவையில்லை, இவ்வளவு தான் சரிங்களா. இப்போ நிறைய பேர் டவுட் கேட்டதால தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். இந்த ஆர்டரில் நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு செட் வந்து அட்டஸ்டட் அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் மட்டும்தான், நீங்கள் தான் சைன் பண்ணியிருக்க முடியும். யார்ட்டையும் அட்டஸ்டேஷன் வந்து கிரீனிங் சைன் வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மோடு 2017-15 அந்த இது இயர் இல்லைனா அதுக்கு பிறகு படித்தவங்களுக்குலாம் பர்மிஷன் வாங்கலை அதனால் செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, இப்போ அதை பற்றி ஏதாவது நேற்று சொன்னாங்களோன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் எதுவும் அவங்க கொடுக்கவே இல்லை. அதனால் வேறு சில யூனிவர்சிட்டியில் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து அவங்க சொல்லலை, பார்த்துக்கலாம், அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. நீங்களாம் எதுவுமே கேட்காதீங்க தயவுசெய்து, நீங்கள் இருக்கிறது என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதை அப்படியே காமிச்சிட்டு வந்துருங்க, பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம் கேட்டாங்கன்னா. அதனால் முடிந்தளவுக்கு வந்து எல்லாருமே இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நல்லபடியாக சிவி ஏற்கனவே அட்டன் பண்ணி முடித்தவர்களுக்கும் இனிமேல் இன்றைய தினம் கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நாளைய தினம் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.